கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 24 வாரம் வெள்ளிக்கிழமை. அடிமைகள் அவருடைய கடமைகள் உரிமைகள் பற்றி பவுலடியார் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 7:21-22, கொலோசியர் 3:22-25, எபேசியர் 6:5-8, தீத்து 2:9-10. போலி போதகர்கள் பற்றியும் அவர் பிற இடங்களில் சுட்டுவதை காணலாம். 2 தீமோத்தேயு 2:14-18, தீத்து 1:10-16. இன்றைய வாசகத்தில் அடிமைகளின் கடமைகள், போலி போதகர்கள் பால் எச்சரிக்கையாக இருத்தல் முதலியன பற்றி எழுதுகிறார். அத்தோடு பண ஆசையின் தீமை பற்றியும் வாசகங்கள் குறிப்பிடுகின்றன. கிறிஸ்துவில் நாம் அடிமைகள். அடிமைத்தலையை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு எழுதும்போது பவுலடியார் அக்கால வழக்கப்படி அந்த அடிமைகளின் கடமைகளில் குறிப்பிடுதலில் தவறில்லை. எனினும் அடிமைத்தனத்தை கிறிஸ்து கண் கொண்டு காண்கிறார். எனவே பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்தில் ஒனேசிமுவை இனி அவனை அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் பிலமோன் 16 என்பார். அதே வேளையிலே அடிமைகளுக்கு அறிவுரை கூறும்போது அவர்கள் தம் தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், ஆர்வத்துடன் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பார். இறைவனுக்கும் இறையடியாருக்கும் நாம் அன்பர்களே. எனினும் அடியார் கடியார் என்ன அனைவருக்கும் பணிபுரிதல் நமது கடமை. தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் என்பது நமக்கு பொருந்துமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே என்று நாம் கூற வேண்டியது இல்லையா? அன்பர் பணி கிறிஸ்து பணி என்பதை உணர்வது எப்போது? போலி போதகர்கள் பால் எச்சரிக்கை. உண்மையை திரித்து கூறுவோர், வீண் வாக்குவாதம் செய்வோர், வெறும் பேச்சுக்காரர், புறணி பேசி பிறர் பெயரை கெடுப்போர், இல்லாதது பொல்லாதது பேசுவோர், இவர் அன்னோர் அனைவரும் போலிகளே. இவர்களை தவிர்த்தல் இன்றியமையாதது. தீயினார் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. குறள் 129 என்பதை உணர்ந்து நாமும் தீய பேச்சுகளை தவிர்ப்பதோடு நில்லாது தீய பயனற்ற பேச்சுகளுக்கு ஊக்கம் கொடுக்காதிருத்தல் வேண்டும். தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறள் 202 என்பது எவ்வளவு உண்மையானது. தீயோரை குறிப்பறிந்து கொண்டு அவர்களை அகற்றி வாழ முயல்வோமா, அல்லது பன்றுகளோடு சேர்ந்த கன்றாகவே வாழ்வோமா? பணம் செய்யும் பாதகம். பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பது பழமொழி. ஆம், போதும் என்று சொல்லக்கூடிய நிறைவு மனம் பணம் முடியவனுக்கு இராது. வேண்டும், மேலும் வேண்டும், இன்னும் வேண்டும், நிறைய வேண்டும் என்பதே பணம் படைத்தோனின் அன்றாட மந்திரமாகும். எனவே தான் செல்வம் சேர்க்க விரும்புகிறவன் சோதனைகளில் வீழ்கிறான், பேயின் வலையில் சிக்குகிறான். 1 தீமோத்தேயு 6:9 என்பார் பவுலடியார். பணம் தன்னை சேர்ப்பவன் எவனையும் தனக்கு அடிமையாக்கும் சக்தி கொண்டது. முதலில் பணத்திற்கு அடிமை, பின் பெண்ணுக்கு அடிமை, பின் மண்ணுக்கு அடிமை என்று பொன் பெண் மண் ஒருவரை சீரழிய வைப்பதை அன்றாடம் காண்கிறோம். எனவேத்தான் பவுலடியாரும் பண ஆசைத்தான் எல்லா தீமைகளுக்கும் வேர், 6:10 என்பார். பணத்திற்கு சேவை செய்பவன் இறைவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வர், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. மத்தேயு 6:24 என்று நம் ஆண்டவர் அடித்து கூறுவது எவ்வளவு உண்மை என்பதை
நமது அனுபவம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவேத்தான் திருத்தொண்டரும் பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என் அருள்நாதனே உன்னை நாடுவன், உன் அருள் தூய் வழி தன்னை நாடுவன் தன்னந்தனியனே என்பார். பண ஆசையை ஒழிக்க ஒரே வழி பரமன் தாழை பற்றி கொள்வதே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரல் 350 போல வாழ முயலுவோம். நற்செய்தி லூக்கா 8:1-3. பெண்களின் நற்செய்தியாளர் லூக்கா. பெண்கள் இயேசுவின் சீடர்களாகி இயேசுவை பின்தொடர்ந்து அவருக்கு பணி செய்ததை லூக்கா மட்டுமே குறிப்பிடுகிறார். திரு அவை பணிகளில் பெண்களுக்கு உரிய பங்கு தர மறுப்பவர்கள் லூக்காவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மேலான பாடங்களில் ஒன்று இன்றைய நற்செய்தியாகும். இயேசுவின் பணி, ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். மார்க்கு 10:45 என்ற இயேசு கால்நடையாக ஊர் ஊராய் செல்கிறார், நற்செய்தியை அறிவிக்கிறார், பாவிகளுக்கு மன்னிப்படைக்கிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார். கடவுளின் அரசு அவரது சொல் செயல் வழி வெளிப்படுகிறது. இயேசுடைய முழு நேர பணியும் கடவுளின் அரசை பற்றி இறையரசை பற்றி நற்செய்தியை அறிவித்ததேயாகும். கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்துவுக்கு அவர் மதிப்பீடுகளுக்கு சாட்சியம் பகரும் வாழ்வு. நமது வாழ்வு நற்செய்திக்கு சாட்சியாக அமைகிறதா? பன்னிருவரும் அவருடன் சென்றது போன்று நாமும் நற்செய்தியில் இயேசுவோடு பணியில் இணைந்திருக்கின்றோமா? நமது சொல்லாலும் செயலாலும் நாம் இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு சாட்சியம் அளிக்கிறோமா? என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. யோவான் 4:34 என்ற இயேசுவின் வாக்கு நம்மில் உண்மைப்படக்கூடுமா? பெண் சீடர் பணி. பெண்கள் ஒரு பெரியவரையோ ஆசிரியரையோ அல்லது பிற ஆண்களையோ தலைவராக கொண்டு அவருக்கு சீடத்துவ பணி புரிவது அக்கால மரபுக்கு ஒவ்வாத ஒன்று. எனினும் புத்துலகை புதிய சமுதாயம் படைக்க வந்த இயேசு புரட்சிகரமான செயலை செய்கிறார். சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பாராம் என்ற பாரதியின் கனவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நனவாக்கியவர் இயேசு. அவருடைய பணியை திருத்தூதர்களோடு தொடர்ந்து செய்தனர் பெண்கள். ரோமையர் 16:1-3, 6:12, 1 கொரிந்தியர் 16:19. இது மட்டுமன்று, வீரம் பேசி திரிந்த ஆண்கள் இயேசுவை தனியை விட்டுவிட்டு ஓடி போன நிலையிலும் பெண்கள் இறுதி வரை இயேசுவுக்கு பிரமாணிக்கமாய் இருந்தனர். லூக்கா 23:49-55, 24:1-11. இயேசுவின் சீடர் குழுவில் பணம் படைத்த பெண்களும் இருந்தனர். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிபடி செய்தனர். 8:3 என்பதன் மூலம் இவருடைய தியாகத்தன்மையையும் பணி கோட்பாட்டையும் லூக்கா விளக்குகிறார் எனலாம். இன்றைய மாதர்குலம் இயேசுவுக்கு பணி புரிய தங்களை அர்ப்பணிக்க தயங்கக்கூடாது. எந்த பணி என்பதன்று முக்கியமானது, மாறாக சேவை மனப்பான்மை இன்றியமையாதது. திரு அவை தலைவர்களும் இயற்கையாகவே பெண்களுக்குரிய இரக்கம் அன்பு சேவையுள்ளம் இவற்றை பயன்படுத்தி திரு அவையின் பற்பல பணித்தளங்களுள் அவர்களுக்கு உரிய இடம் கொடுக்க வேண்டும். இப்பணிகளும் வெறும் வெளிப்பணிகள் அலுவலக பணிகளாக அல்லாது திரு வழிபாட்டு தொடர்புடைய பணிகளாக அமைய வேண்டும். பெண்களுக்கு திரு அவையில் திரு வழிபாட்டு சடங்குகளில் உரிய இடம் கிடைக்குமாறு வேண்டுவதோடு அதற்காக குரல் கொடுக்கவும் முன்வருவோம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையினர் பெண்கள் நடக்க வேண்டும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை காணென்று கும்மியடி என்ற பாரதி சொல்லுகின்ற கனவுகளுக்கு நாமும் செவிமடு
பார்க்க இத்திருப்பலியில் நம் ஆண்டவர் இயேசுவிடம் அருள்மழை வேண்டும். ஆண்டவர் என்றென்றும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.